मर्मदेशम। நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சும் அவனை தூக்கி தண்ணியில போட்டுக்க கொழுப்பா பயந்த பிள்ளைனு தெரிஞ்சா ஏறி மிதிப்பீங்களா? நீ தான அவனை தூக்கி தண்ணியில போட்ட ராசுகிட்ட வம்பு பண்ற அளவுக்கு தைரியமாடா அவனுக்கு வருவியா? அந்த பக்கம் வருவியா? ராசு வா ராசு ராசு இந்தா குடி இவன் அடி வேணச்சுத்தப்பா. டேய் அப்பதானே பயம் தலையும் தைரியம் வரும் புடுறா அடுறா. வேணச்சுத்தப்பா அவனு வலிக்கும் வலிக்கிறது தானே அடிக்கிறது. இந்த புடுறா வேணச்சுத்தப்பா அவனை கருப்பு பார்த்துக்கும். டேய் இந்த கருப்பு வரதா இருந்தா இவன் தப்பு பண்ணாங்களா போய் வந்திருக்கணும். இவங்கள நாம தான் தட்டி கேட்கணும். உடனுக்கு உடனே தண்டிச்சாதான் நம்ம சொன்னபடி கேட்பானுங்க. இந்த புடி வேணச்சுத்தப்பா 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 உன்ன சீண்டு விட்டு பேசினதெல்லாம் நீ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்ட. அதெல்லாம் நான் உன ஒரு தைரியமான ஆம்பளைய மாத்தணும்ன்றதுக்காக தான் செஞ்சேன். ரீனா ரீனா அப்படி சொல்லாதே ரீனா, அப்படி எல்லாம் சொல்லாதே ரீனா. நாளைக்கு உனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நீ இப்படி நின்னு என்னோட பேசிட்டு இருக்கறத யாராவது பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்காது. போயிடு, போய் செல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. போ.
ராசு நீ இப்படி எல்லாம் பேசிட்டன்றதால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடல. நான் இன்னும் ஃப்ரெண்ட் தான். ஒரு ஃப்ரெண்டா எப்ப வேணாலும் நீ வந்து என்கிட்ட பேசலாம். அந்த பாருங்கடா விடிஞ்சா கல்யாணம் மாப்பிள்ள இப்படி தனிமரமா சுத்திட்டு இருக்கா. ஆமா செல்லி மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கருப்பு உத்தரவு போட்டுனா நீ தனிமரமா தான் சுத்திட்டு இருப்ப. எனக்கேண்டா தலையெழுத்து கிளி கிளி மாதிரி கட்டுறது தெரியல. ஐயோ கிளி மாதிரி ஒரு பொண்ண ஊமுஞ்சி கட்டி வைக்கிறாங்களாக்கா. உன் மாமா அந்த பொண்ணை தர மாட்டான்னு சொல்லிவிட்டான். நீ பலாத்காரம் பண்ணி கெடுத்து விட்ட. அதனால ஊர் கூடி வேற வழி இல்லாம அந்த பொண்ணதான் கட்டணும்னு சொல்லி அது தலையில உன்னை கட்டி வச்சிட்டாங்க. எப்படியோ என் மாமா உன்னை கட்டணும்னு நினைச்சேன். கட்டினா இல்லையா அதுக்கெல்லாம் தில்லு வேணும்டா. உன்னே மாதிரியா ஆடுறா ஆட்டு தாடுறா. என்ன ராசா சுடுதைக்க போறீங்களா? தெரிஞ்சா கல்யாணம் இல்ல. முனியம்மாவை ரொம்ப கொடுத்து வச்ச வார்த்தா இல்லனா சாம்பலூர் ஜெமிலுக்கு வாக்கப்பட்டு போற குடுப்பன கிடைக்குமா? இது கர்ப்பம் போட்ட புடிச்சு இல்லைன்னா ஊர்ல எலிய மூலியமா திருவோக Thank you.
மாப்பிள்ளையா லட்சணமா சர்ட் வேட்டி எல்லாம் போட்டுட்டு உட்காருவியா? இந்த
மாமா ஊட்டு மாலை இத போட்டுட்டு தான் கோயில் கிளம்பணும் புடி புடுடா அத்தா சீக்கிரம் கிளம்புங்க சரியா இங்க இருக்கீங்க நாங்க கருப்பு கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் ஆன முடியாத கருப்பு உங்க குடும்பத்தை உடனடியா உடுக்க பூசைக்கு வர சொல்லிருக்கா உடுக்க பூசையா ஏ ஏ அப்போ கல்யாணம் கல்யாணத்தை பத்தி பிறகு பேசிக்கலாம் முதல்ல உடுக்க பூசைக்கு புறப்படு இல்ல பூசாரியா அதுக்குள்ள நேரம் போயிருமே முதல்ல கல்யாணத்தை வெச்சுக்குவா அப்புறமா உடுக்க பூசை வெச்சிட்டே என்ன பிரம்மா கருப்பன் சொன்னதை சொல்றவன் ஏன் எதுக்குங்கிறதுக்கான பதில உடுக்க பூசையில வந்து கருப்பன் கிட்ட கேட்டு சரியா யாருக்காக காத்திருக்கோம் சீக்கிரம் உடுக்க பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல நேரம் போகுது ஆ ஆரம்பிக்கலாம் வர வேண்டியவங்க அதோ வந்தாச்சு ஆரம்பிக்கலாம் காவல் பூமியில ஒரு தப்பு நடந்து போச்சுரா கன்னி பொண்ணொருத்தி கற்பழிஞ்சு போச்சுரா கற்பழிஞ்சு போச்சு அந்த பாதகத்தை பண்ணினவன பங்கம் பண்ண வந்திருக்கேன் ஆயிரம் சொன்னாலும் நான் ஆயுதம் எடுத்து ஆளையே கொன்னாலும் டே ஆன முடி உன் குடும்பம் மட்டும் ஏண்டா மாறவே மாட்டேங்குது சாமி நீ என்ன சொல்ற சாமி கூப்பிடுறாவும் அவனை கேளு அவனையே ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சூறையாடிட்டு வந்து நிக்கிறான்டா அவனுக்குன்னு ஒருத்தியான அடையாளம் சொல்லி இருந்தோம் அந்த கல்யாணம் இங்கேயே அழகா நடக்க இருந்தும் இந்த அசிங்கத்தை பண்ணி விட்டாடா உமவ இனி கல்யாணம் கார்த்திகை எதுவும் கிடையாது மரணத்தை தண்டனையா வச்சிருக்கேன்